எல்லாருமே வந்து நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற எப்போ அங்கே பண்ணிக்க போகணும்னு சொல்லி, பொண்ணு வந்து நல்ல பொண்ணு தான், ஆனால் அவங்க அப்பா சரி கிடையாது, ரிலேஷன்ஷிப் இருந்திருப்பாங்க, அப்புறம் வந்து ஃபைனலி வரும்போது பிரேக்கப் பண்ணிடுவாங்க, அப்புறம் வந்து சொந்த வீடு இருக்கான்னு சொல்லி விசாரிக்கிறது, அப்புறம் சொத்து இருக்கு அப்படின்னு கேட்குறது, ஏதோ விஷயத்துக்கு அவங்க வந்து பயப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரிஞ்சுது. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு கரெக்டான மேட்ச் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மாப்பிள்ளை பார்க்க வராமல் அவர் இங்கே ஊர் சுற்றுக்கு வந்து ஃபேமிலியோட எங்கேயே போயிட்டார் போல தெரியுது. பொண்ணில் வந்து 29 வயசு 30 வயசு ஆனாலும் கல்யாணம் முடியாமல் இருக்குது. ஏன்னா இந்த மேட்ரிமோனியில் வர்றது எதுவுமே வந்து அவ்வளோ சரியாக இருக்க மாதிரி எனக்கு தெரில. நாங்கள் 300 பவுன் தரோம், 50 லட்சம் தரோம் அப்படின்னு ஏதோ என்ன வேலைக்கு வாங்குற மாதிரி பேசுவாங்க. காரோ பைக்கோ இல்லை ஃபோனோ பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து மாற்றிக்கலாம். பொண்ணோட பயோடேட்டா வந்து அவங்க அண்ணன் ஸ்ட்ரிக்டாக யாருக்குமே அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் போல தெரியுது. அது மாத்திர இல்ல, எப்பவும் ஒரு அமைதியான ஒரு சிரித்த பொன்முறவலோடு இருக்கிற சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவங்க வந்து ஒரு வீடை வந்து நம்ம 12 மாதம் வாடகைக்கு எடுத்தா எவ்வளோ ரூபா நான் வந்து எங்களுக்கு ஹோட்டலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். இதில் என்ன ஒரு காமெடினா, பொண்ணு மாப்பிள்ள எங்களுக்கே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டு கிடைக்காம போயிருச்சு. என்னை இந்த மேடையில் இன்று கொண்டு வந்து நிறுத்திய நான் உங்கள்கிட்ட சொன்ன விஷயத்தை அடிச்சு கேட்டால் கூட உங்களை வாய்ப்பிட்டு சொல்லக்கூடாது. ராஜலின் ஒரு புதுமையான காரியங்களை சிந்திக்கிறவர். காலம்பூர காதலிச்சு காதலித்து கொண்டே இருக்கலாம், கல்யாணம் ஆன உடனே இந்த பொண்ணுக்குன்னு ஒரு சில குவாலிட்டி இருக்கும் பாத்தீங்களா. நான் ஏன் வீடியோ பண்றதுக்கு வந்து இவ்வளவு பெரிய கேப் எடுத்துக்கிட்டேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். பார்த்து வந்து ரொம்ப மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து இந்த 5 மாதம் எங்கே போயிட்டே அப்படின்னு நினைக்கலாம். நான் இந்த விளாக போஸ்ட் பண்ணிருக்கேன் வந்து 5 மாதம் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் டெய்லி வந்து டிஎம் வந்துகிட்டே தான் இருக்கும், எங்கே போனீங்க பிறகு எப்போ வரீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே தான் வந்துட்டுருக்கேன். ஸோ வந்து இன்றைக்கி விளாகே பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். நீங்கள் வந்து டைட்டிலில் பார்த்தது உண்மை தான், ஐ காட் மேரிட். இதை நான் வந்து ஏன் முதல் இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுக்கப்புறம் இதை நான் உங்களுக்கு வந்து ஒரு ரியல் லைஃப் ரிவ்யூ மாதிரியே சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிருந்தேன். அப்புறம் எனக்கு லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமும் இதில் இருக்குது. இந்த வெட்டிங் விளாக் வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு விளாகாக இல்லாமல் ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதில் உள்ள நெகட்டிவான விஷயங்கள், அதில் ட்ராமா, அதுக்கப்புறம் எப்படி பாசிட்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மேரேஜ் நடக்குது அப்படிங்கிறதான் வந்து இந்த விளாக் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னோடய வெட்டிங் ரிசப்ஷன் எல்லாமே வந்து 1 பை 1 வரும். இந்த பொண்ணு பார்க்க ப்ராசஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2016 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நிறையா எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க, அப்படியே தள்ளி தள்ளி நான் வந்து கொண்டு வந்துட்டேன். எப்போ தீவிரமாக பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா போன வருஷத்துலேருந்து தான். ஸோ வந்து எல்லா மேட்ரிமோனி சைட்லேயும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஷாதி, அப்புறம் பாரத் மேட்ரிமோனி, கிறிஸ்டின் மேட்ரிமோனி, பில்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ், அப்புறம் சங்கம், அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லி வச்சுருந்தாங்க. அந்த மேட்ரிமோனி சைட்டில் வந்து ப்ரொஃபைல்லாம் பார்த்துக்கிட்டு வந்து எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் வர ரிக்வஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணுறதும், அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அப்புறம் ரிக்வஸ்ட் கொடுக்குறது, பொண்ணு வீட்டில் வந்து பேசுறது எல்லாமே கொடுப்பாங்க. ஃபைனலாக வந்து எங்கள் அப்பா பேசுவாங்க, அப்புறம் வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறவங்க வந்து அவங்களோட நம்பர் வந்து எங்களுக்கு கொடுத்து பேசுவாங்க. கல்யாணம் அப்படின்னு வரும்போது ஒரு ஒரு பையனுக்குமே ஒரு க்ரைட்டீரியா இருக்கும். பொண்ணு வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் என்னோட க்ரைட்டீரியா வந்து இது மட்டும்தான் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பொண்ணு வந்து எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருந்திருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கூட வந்து கண்டிப்பாக அதை ஓப்பனாக சொல்கிற அளவான ஒரு பொண்ணாக தான் இருக்கணும் அது. இப்போ வந்து ஒரு சிலர் நினைக்கலாம் இதென்ன அவ்வளோ பெரிய டீலா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படிங்களாம். பட் இந்த விஷயம் வந்து யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் இருந்திருப்பாங்க, பொண்ணு இருந்திருப்பாங்க, பையன் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பிரேக்கப் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து அரேஞ்ச் மேரேஜுக்கு வருவாங்க, அவங்களுக்கு வேணால் அது ஓகே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி நான் எந்த ரிலேஷன்ஷிப்புமே இருந்தது கிடையாது. அதனால் என்னோடய எதிர்பார்ப்புமே வந்து என்ன மாதிரி ஒரு பொண்ணு வரணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்போ தான் வந்து என்னாலையுமே வந்து ஃபுல் லவ்வுமே அந்த பொண்ணு கொடுக்க முடியும், அந்த பொண்ணு வந்து ஃபுல் லவ் எனக்கு கொடுக்க முடியும். நான் காலேஜ் படிக்கும்போது நிறைய பேர் பார்த்துருப்பேன், அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் இருந்திருப்பாங்க, அப்புறம் வந்து ஃபைனலி வரும்போது பிரேக்கப் பண்ணிடுவாங்க, அதுக்கு வந்து வீட்டில் சொல்கிற பொண்ணையோ பையனையோ வந்து கல்யாணம் பண்ணிட்டே போயிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பொண்ணு பார்க்குற பொறுப்போ இல்லை பையன் பார்க்குற பொறுப்போ வந்து நம்மளோட அம்மா அப்பாட்ட கொடுக்குறதான் கரெக்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒன்ஸ் வந்து லவ் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி லவ் பண்ண பொண்ணுக்கிட்டே இல்லை பையன்கிட்டே நீங்கள் சொன்ன டயலாக் வந்து திருப்பி உங்கள் ஹஸ்பண்ட்ட சொல்கிறீங்கன்னா அது வந்து பொய் சொல்கிற மாதிரி ஆயிரும். நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு வந்து சொல்கிற டயலாக் வந்து யார் யார்கிட்டே சொல்லிட்டு திருப்பி வந்து உங்கள் ஒய்ஃப் கிட்டேயோ இல்லை ஹஸ்பண்ட்கிட்டே போய் சொல்கிறதுக்கு கிடையாது. இதில் நான் வந்து கரெக்டாக இருந்திருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் பொண்ணு பார்க்குற டைமில் வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் நினச்சிருக்கலாம் அவங்க பொண்ணிட்ட வந்து
உங்கள் பொண்ணு ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு கேட்குறது தப்பு அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோடய இன்கம் கரெக்டாக கேட்குறது, அப்புறம் வந்து சொந்த வீடு இருக்கான்னு சொல்லி விசாரிக்கிறது, அப்புறம் சொத்து இருக்கா அப்படின்னு கேட்குறது, இதெல்லாமே நான் தப்புன்னு தானே சொல்லுவேன். என்னை பற்றி நீங்கள் வீட்டுக்கிட்ட ஃபுல்லாக விசாரிச்சதுக்கு அப்புறம் தானே வந்து நீங்கள் பொண்ணையே கண்ணில் காமிக்கிறீங்க. ஸோ வந்து நான் உங்கள் பொண்ணை வந்து கேட்குறது தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் டேரெக்டாகவே. ஏன்னா வாழ்கிறதுக்கு தேவை வந்து கொஞ்சம் காசு தான், பட் ஆனால் கேரக்டரு, மனசு, உண்மை இது வந்து ரொம்ப முக்கியம். இதை வந்து இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க புரிஞ்சுக்கணும். நான் ஏன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலி ஒருத்தனுக்கு பொண்ணு பார்க்க நாங்கள் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து திண்டுக்கலுக்கு போயிருந்தோம். போய் பொண்ணு வீட்டில் ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தோம், ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, ஒரு மணி நேரம் ஆச்சு, ஆனால் ஒரு மணி நேரமே பொண்ணு வரல. அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணு வந்து ரொம்ப சாதாரணமான ட்ரெஸ் போட்டு மூஞ்சி கூட கழுவாமல் வந்து உட்காந்துட்டு இருந்துச்சு ரொம்ப நேரமாக. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் எல்லாரும் பேசினாங்க, அந்த பொண்ணுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே பேசி முடிச்சுட்டு நாங்கள் வர வழியில் திண்டுக்கல் பிரியாணி ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அப்புறம் ஒரு ஒரு வாரம் கரெக்டாக இருக்கும், ஒரு வாரம் கழிச்சு அந்த பொண்ணு ஏதேதோ சம்மந்தமே இல்லாத ரீசன்லாம் சொல்லி வந்து தட்டி அந்த மேரேஜ் வந்து கழிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு மாதம் கழிச்சு தான் தெரிஞ்சு அந்த பொண்ணு வந்து இந்த ஃபேமிலியில் ஏதோ ஒரு பையன் கூட வந்து வீட்டு விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தான் நாங்கள் யோசிச்சேன் நல்ல வேலை இவன் தப்பிச்சான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு அலையன்ஸ் வந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து டெல்லியில் இருந்தேன். எங்கள் அப்பா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பொண்ணோட பயோடேட்டா அப்புறம் ஃபோட்டோ எல்லாமே வந்து அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து கோயம்புத்தூர் ரீச் பண்ணதுக்கப்புறம் போய் பொண்ணை நேரில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நாளும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த பொண்ணு பார்க்கறக்காக நாங்கள் பொண்ணை மீட் பண்ணோம். அப்புறம் பொண்ணை வந்து நான் பேசினேன், இந்த மாதிரி நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டேன். அந்த பொண்ணு வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுச்சு அந்த பொண்ணு. அப்புறம் நான் வந்து எங்கள் அம்மா அப்பா சொல்லிட்டேன், சரி ஓகே இந்த பொண்ணு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டாங்க, எங்களுக்கும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து பொண்ணு நம்பர் வாங்கினோம். அப்புறம் நான் அந்த பொண்ணை பேசிட்டு இருந்தால் கரெக்டாக ரெண்டாவது நாள் இருக்கும். அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு வந்து அந்த பொண்ணோட ஃபோட்டோ வந்து ஏதோ ஒரு பையன் கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபோட்டோ எனக்கு கிடச்சிது. அந்த ஃபோட்டோ பற்றி என்ன அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். அந்த பொண்ணு வந்து சம்மந்தமே இல்லாமல் என்னமோ சொல்லிச்சு. அந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் நார்மலாக இருந்தால் பரவாயில்ல, பட் அந்த ஃபோட்டோ பார்த்தாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த அவ்வளோ க்ளோஸ்னஸ்ஸும் அதில் அந்த ஃபோட்டோவில் இருக்கும். அந்த பொண்ணு வந்து ஃபோன் பேசும்போது நல்லா பேசிட்டு அதுக்கடுத்த நாள் வந்து என்கிட்ட குட் மார்னிங் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. அதுக்கப்புறம் என்னோட சைட்லேருந்து நான் எந்த ஒரு டெக்ஸ்ட்டோ காலோ எதுவுமே பண்ணல. அப்புறம் வீட்டில் இந்த மாதிரி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து கேஷுவலாக தான் என்ன அப்படிங்கிறது கேட்டாங்க. அவங்களும் வந்து ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக பேசுகிற மாதிரி பேசினாங்க. எங்கள் வீட்லேயுமே வந்து எந்த ரீசனுமே வந்து அவங்கள்ட்ட கேட்கல. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் வந்து டக்குன்னு டிசிஷன் எடுத்துருவோம். அப்புறம் அவங்கள்ட்ட இருந்து சரியாக ரெஸ்பான்ஸ் வராதனால நாங்கள் நினச்சோம் சரி ஏதோ விஷயத்துக்கு அவங்க வந்து பயப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது, சரி நான் டவுட் பண்ண விஷயம் வந்து உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் எனக்கே தோணுச்சு, என்னடா ஃபஸ்ட்டு வந்து அலையன்ஸே நமக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சேன். சரி அந்த பொண்ணுக்கும் ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது, அவ்வளோதான் என்னோட மனசு. அப்புறம் மூணு நாள் கழிச்சு திருப்பி வர அலையன்ஸ்லாம் வந்து நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம் என்ன அப்படிங்கிறத. அப்புறம் என்னோடய அப்ரோச்சை வந்து நான் ஒன்றுமே கொஞ்சம் மெச்சூர்டாக கேட்க ஆரம்பித்தேன். முதலே வந்து எல்லாத்தையுமே கிளியராக கேட்டுருணும் அப்படிங்கிறதுல நான் வந்து தெளிவாக இருந்தேன். நான் கேட்குற விஷயங்களுக்கு வந்து கரெக்டாக அவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே ஓகே, இல்லைன்னா அதுக்கடுத்து அலையன்ஸ் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி வச்சிருந்தேன். ஆனால் இதிலேயே வந்து ஒரு சில பொண்ணுங்க வந்து பயங்கர கிளவராக இருப்பாங்க, நம்ம கேட்குற கேள்விகளை வந்து கரெக்டாக பதில் சொல்லிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம போனதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்து இவன் கொஞ்சம் விவரமான பையனாக இருக்கான், இந்த விஷயம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சிடும், அதனால் வந்து வேண்டாங்கிறத வந்து நீங்கள் வேறு மாதிரி சொல்லிடுங்கன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க லவ் பண்ண கதை எல்லாமே வந்து அவங்க அம்மா அப்பா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவங்களும் வந்து இன்டெரக்டாக சம்மந்தமே இல்லாமல் ஏதோ விஷயத்த சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கேன் சரி இதுவும் வந்து இந்த லவ் பண்ண கேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் எனக்கு பாரத் மேட்ரி மூலிமா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருந்துச்சு. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண சொன்னோம். அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சு அந்த பொண்ணோட பயோடேட்டாவை பார்த்துக்கிறது வந்து எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பொண்ணு வீட்டில் வந்து அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது, அந்த பொண்ணை வந்து கேர் பண்ணிக்கிறது வந்து அந்த பொண்ணோட அக்கா மாப்பிளையும் அம்மாவும் தான். அவங்க வந்து ஆக்சுவலாக நாலு ஸ்கூல் ரன் பண்ணுறாங்க ஒரு ஊரில். அப்புறம் வந்து அவங்க பிளான் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, எல்லாமே பேசினாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, வீட்டில் வச்சு அவங்க அம்மா நல்லா தான் பேசினாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு கரெக்டான மேட்ச் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு சொன்னார். அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சு இவர் பொதுவாகவே வந்து ஏதோ வீட்டுக்கு போகாமா போய் வந்து கொஞ்சம் விவரமான பையனாக தான் வந்து அவங்க எப்படியாவது சொல்லி களைச்சி விட்ருவார் போல தெரியுது. ஏன்னா அந்த ஸ்கூலில் வந்து மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறது வந்து அவர் தான் போல். ஸோ அங்கேருந்து ஏதோ எடுக்க முடியாமல் போயிடும், விவரமான பையன் வந்தா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்களே என்னன்னு தெரில. அப்புறம் எங்களுக்கு கிறிஸ்டின் மேட்ரிமோனிலேருந்து ஒரு ரிக்வஸ்ட் வந்துருந்துச்சு, எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ நாங்கள் வந்து பொண்ணை விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். பொண்ணை பற்றி வந்து ரொம்ப நல்லா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து அவரை அக்செப்ட் பண்ண சொன்னோம். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு வந்து அவங்க அப்பாவை காண்டாக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பொண்ணோட அப்பா வந்து எங்கள் அப்பாட்ட பேசியிருப்பார் போல தெரியுது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சு அந்த பொண்ணு வந்து சுற்றி வளைச்சு எங்களுக்கு ஏதோ சொந்தக்கார முறை வருது போல். அவர் வந்து லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக வந்து இந்த லாக்டவுன் கிடையாது, இது வந்து போன லாக்டவுன் நான் சொல்கிறேன், போன வருஷம் சொல்கிறேன். அதனால் வந்து நாங்கள் வர அலையன்ஸ்லாம் விட்டுட்டே இருந்தோம். சரி இந்த பொண்ணு தான்
வரட்டும், அதுக்கப்புறம் என்னங்க அதை பார்க்கலாம் அப்படிங்கிற பிளான் நாங்கள் வந்து எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சிருந்தோம். லாக்டவுன் முடிஞ்சிருச்சு, ஆனால் அவரு மாப்பிள்ளை பார்க்க வராம அவரு ஊர் சுத்தருக்கு வந்து ஃபேமிலியோட எங்கேயே போயிட்டார் போல தெரியுது. அந்த நியூஸ் வந்து எங்களுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சு இவர் வந்து ஒரு பொறுப்பில்லாத அப்பா அப்படிங்கிறது. நாங்கள் வந்து எப்பவுமே உடனே முடிவு எடுத்துருவோம், வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்போம், அந்த டைம் தாண்டிச்சுன்னா வந்து வேற இது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே பொதுவாகவே நாங்கள் இருப்போம். இதுக்கப்புறம் அவரே வந்தா கூட வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து முடிவு பண்ணி வச்சிருந்தோம். அப்புறம் இதே பயோடேட்டா வந்து இன்னொரு மேட்ரிமோனி மூலமா வந்து அவர் அனுப்பிச்சு வச்சிருந்தாரு அவங்க அப்பா. எங்க அப்பா வந்து அனுப்பிச்சு வச்சவங்கிட்ட வந்து இது வந்து அவருக்கு தெரியுமா நீங்க அனுப்பிச்சது அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. அவருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. எங்க அப்பா வந்து ஸ்ட்ரிக்டா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு வந்து அவர் ஏன் அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா அவர்கிட்ட வந்து ஒரு உண்மை இருக்காது, ஒரு பொறுப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி எங்க அப்பா சொன்னாரு. எங்க அப்பா சொன்னது இதுதான், அவர்கிட்ட வந்து எத்தனை கோடி பணம் இருந்தாலும் அது வேஸ்ட், நல்ல பேரு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எங்க அப்பா சொன்னாரு. அதுக்கப்புறம் தேர்ட் டைமும் இன்னொரு மேட்ரி மூலியமா வந்து இந்த மாதிரி வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு எங்க அப்பா அவங்கள்ட்ட கேட்டாரு, இந்த பயோடேட்டா அனுப்பிச்சு வச்சது வந்து அவருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி, அவருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்க அப்பா அதுக்கு சொன்னது, அதனால ஆல்ரெடி நாங்கள் வேணாங்க முடிவு பண்ணிட்டோம், இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ரி மூலியம் மூலமா வந்தாரு, அப்புறம் திருப்பி உங்க மூலமா வந்திருக்காரு, அவங்க வந்து ஏன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்கிற மாதிரி அவங்க எங்கள்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு எங்க அப்பா சொன்னது தான், பொண்ணு வந்து நல்ல பொண்ணு தான், ஆனால் அவங்க அப்பா சரி கிடையாது. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு இவரோட வேலையை தான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் பண்ணிட்டு போகிற போல, இது வரேன் வரேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிற போல. அதான் பொண்ணுக்கும் வயசு கூட்டிகிட்டே போயிட்டே இருக்குது. மேட்ரிமோனிக்காரங்களும் வந்து எங்கள்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க, எல்லாத்தையும் இப்படி தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி நிறைய பொண்ணுகளுக்கு வந்து அப்பா அம்மாவால், அக்கா மாப்பிள்ளையால், அக்காவால் பொண்ணுகளுக்கு வந்து 29 வயசு 30 வயசு ஆனாலும் கல்யாணம் முடியாமல் இருக்குது. நான் சொன்னதை வந்து இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து கன்சிடர் பண்ணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ரிக்வஸ்ட். நான் இது வரைக்கும் வந்து மொத்தம் நேரில் போய் பார்க்க போனதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பொண்ணு இருக்கும். 5 பொண்ணுமே வந்து எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரில, ஃபெயிலியர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதில் என்ன பிரச்சனைனா பொண்ணு வீட்டில் வந்து பொதுவாக பையனை பிடிக்கல அப்படின்னா வந்து அவங்க சொல்லவே மாட்டாங்க. அதை வந்து ஏதோ பொண்ணு தர மாதிரியே வந்து அவங்க ஃபோனில் பேசிகிட்டே இருப்பாங்க. நம்மளும் வந்து வேறு அலையன்ஸை பார்க்க முட்டுருவோம், பட் ஆனால் அவங்க வந்து சைலண்ட்டாக வேறு அலையன்ஸை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த விஷயம் நான் தப்புன்னு தான் சொல்வேன். பொண்ணு வீடாக இருந்தாலும் சரி, பையன் வீடாக இருந்தாலும் சரி, பிடிக்கல அப்படின்னா வந்து உடனே அவங்களுக்கு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. ஏன்னா அதை நம்பி வந்து பொண்ணு வீட்லேயும் சரி பையன் வீட்லேயும் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிற விஷயம் இதுதான், நீங்கள் வந்து பொண்ணு பார்க்குறதா இருந்தாலும் சரி பையன் பார்க்குறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கரெக்டாக ஒரு 3 நாளில் தெரிஞ்சிடணும். அவங்கள்ட்ட சின்ன ரெஸ்பான்ஸாக இருக்கணும். அப்படி 3 நாள் தாண்டிச்சினாலே டவுட் அப்படின்னு தான் அர்த்தம், நீங்கள் வந்து வேறு பொண்ணோ இல்லை பையனோ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் எனக்கு ரெகுலராக வந்து பயோடேட்டா வந்து அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சவங்க. எனக்கு வந்து இந்த பொண்ணு பார்க்க ப்ராசஸில் வந்து உண்மையான இன்ட்ரெஸ்ட் அப்படியே டோட்டலாக போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் நாங்கள் சொல்லிட்டோம், இதுவுமே வர ரிக்வஸ்ட்டு மட்டும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுவீங்க, நீங்கள் வந்து எந்த ரிக்வஸ்ட்டும் நம்ம சைட்லேருந்து கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த மேட்ரிமோனி சைட்டில் வந்து பெருசாக ஹோப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்கள டெலிட் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா இந்த மேட்ரிமோனியில் வரது எதுவுமே வந்து அவ்வளோ சரியாக இருக்க மாதிரி எனக்கு தெரில. இது வரைக்கும் எந்த பொண்ணு வீட்லேயுமே நாங்கள் வந்து நகையை பற்றியோ இல்லை பணத்தை பற்றியோ பேசினதே கிடையாது. ஒரு சில பொண்ணு வீட்டில் வந்து நாங்கள் 300 பவுன் தரோம், 50 லட்சம் தரோம் அப்படின்னு ஏதோ என்னை வேலைக்கு வாங்குற மாதிரி பேசுவாங்க. நாங்கள் வந்து இந்த 2 விஷயத்தில் தெளிவாக இருந்தோம். பொண்ணு வந்து குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருக்கணும், அப்புறம் வந்து இங்கே வந்து வேலைக்கு போகணுங்கிற நெசசிட்டி வந்து அவ்வளோவா கிடையாது, அதான் உண்மை. ஸோ வேலைக்கு அனுப்புகிற மாதிரி ஐடியா எங்களுக்கு கிடையாது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து எங்கள் அப்பா எனக்கு ஒரு பயோடேட்டா வந்துச்சு அப்படின்னு சொன்னார். அது யார்ட்டு இருந்தனா எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுட்டு இருந்து, இது வந்து மேட்ரிமோனியிலிருந்து வந்தது கிடையாது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் சொன்னார், அந்த பொண்ணோட அப்பா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும், ரொம்ப ஹம்பிளான அவர். அப்புறம் எனக்கு பொண்ணோட ஃபோட்டோ எனக்கு காமிச்சார். அந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, மனசில் வந்து எந்த ஒரு பயமோ டவுட்டோ இல்லை. அதே மாதிரி எங்கள் வீட்லேயுமே வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து பொண்ணு பிடிச்சிருந்துச்சி. பொதுவாக வந்து நாங்கள் எல்லாத்தையுமே விசாரிச்சு தான் பண்ணுவோம். அதே மாதிரி பொண்ணு வீட்டு விசாரிக்க சொன்னோம், விசாரிச்சு வந்து ரொம்ப நல்ல ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு எல்லாருமே சொன்னாங்க. பொண்ணோட ஊர் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடியில் வந்து நாலுமாவடிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. அப்புறம் வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்புறம் எல்லாமே டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க பிடிச்சிருது. அதுக்கப்புறம் பாட்டிக்குமே வந்து பொண்ணு பிடிச்சிருச்சு. பொண்ணு வீட்டுக்கு போகிற டைமில் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு வந்து நல்ல கால் வலி, அதனால் வந்து நான் வரல நீங்கள் போய் பாருங்கள், பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் பூ வச்சுட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. இது வரைக்கும் நாங்கள் வந்து எவ்வளவோ பொண்ணை பார்க்க போயிருக்கோம், பட் பாட்டி வந்து இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் போய் பூ வச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னது வந்து இந்த பொண்ணுக்கு தான் சொன்னாங்க. அப்புறம் பொண்ணை பார்க்கறக்காக நாங்கள் வந்து ஒரு டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் பொண்ணு வீட்டுக்கு நாங்கள் போனோம். அப்புறம் நான் வந்து பொண்ணுகிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். பொதுவாக எல்லாத்திட்டையுமே வந்து என்ன கேள்வி கேட்டனோ அதே கேள்வி வந்து நான் இந்த பொண்ணையும் கேட்டேன். அப்புறம் ஒரு காரோ பைக்கோ இல்லை ஃபோனோ பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து மாற்றிக்கலாம், இது கல்யாணம் என்ன ஆனாலும் நம்ம வந்து மாற்ற முடியாது, மாற்றவும் கூடாது, கடைசி வரைக்கும் வாழ்ந்தது ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அந்த பொண்ணு சொன்ன பதில் வந்து நல்ல மெச்சூர்டாகவும் கிளியராகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு பெரிய கான்ஃபிடென்ட்டே வந்துச்சு. நான் மட்டும் கிடையாது, எங்கள் அம்மா அப்பாவும் பொண்ணுகிட்ட பேசினாங்க. பொண்ணுகிட்ட வந்து என்னை பற்றி சொல்லியிருப்பாங்க போல தெரியுது, அவன் வந்து எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பான், டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க போல தெரியுது. அப்புறம் பேசி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் ஒரு ஒரு அப்பாவுக்கும் அவங்களோட பொண்ணு லைஃப் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு ஒரு அப்பாவுக்கும் அவங்களோட பையனோட லைஃப் முக்கியம், அதை தான் இந்த சைட்லேயுமே யோசிப்பாங்க. நான் எங்கள் அப்பாட்ட பொண்ணு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். அப்புறம் எல்லாமே ஒத்துவர மாதிரி இருந்துச்சு, எங்களுக்குமே வந்து நல்ல ஒரு கிளியரன்ஸ் கிடச்சிது. சரி நாங்கள் வந்து மண்டே போய் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அப்புறம் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னார், சரி எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு, நல்ல காரியத்துக்கு தள்ளி போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் நாங்களும் யோசித்தோம், கோயம்புத்தூர் போயிட்டு திருப்பி தூத்துக்குடி வந்து பூ வைக்கணுமா, மற்ற விஷயங்கள்லாம் பண்ணணுமான்னு வச்சு அன்னைக்கே பூ வைக்கிறதுக்கு வந்து எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டோம். எங்கள் அம்மா போய் வந்து பூ வச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து தட்டெல்லாம் மாற்றணும். இதில் என்ன பியூட்டி அப்படின்னா இந்த பொண்ணுக்கு வீட்டுக்கு வந்து பார்க்குற ஃபஸ்ட்டு அலையன்ஸ் நான் தான் போல தெரியுது.
அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க போல். பட் ஆனால் இது வரைக்கும் இந்த பொண்ணோட பயோடேட்டா வந்து அவங்க அண்ணன் ஸ்ட்ரிக்டாக யாருக்குமே அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் போல தெரியுது. அவங்க வந்து கரெக்டான ஒரு பையனுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல். ஏன்னா ஒரு பையனுக்கு தான் இன்னொரு பையனோட கேரக்டர் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் வந்து பொண்ணுகிட்ட நான் நம்பர் வாங்கினேன். அப்புறம் 1.5 மாதம் வந்து நாங்கள் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தோம். இது வந்து கல்யாணத்துக்கு கரெக்டாக 3 நாளைக்கு மட்டும் எங்கள் வீடு வந்து நாங்கள் இப்படி தான் டெக்கரேட் பண்ணியிருந்தோம். அந்த ப்ளூ லைட்டும் ஒயிட் லைட்டும் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மேரேஜ் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் மேரேஜ் வந்து இங்கே நாலுமாவடியில் நியூ லைஃப் சிஎஸ்சி சர்ச்சில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. சர்ச்சில் கல்யாணம் முடிஞ்சோடனே சர்ச்சில் வந்து நான் சைன் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணேன். அதே மாதிரி அவளும் வந்து சைன் போட்டா. தாலி கட்டுறதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இங்கேருந்து மண்டபத்துக்கு போயிட்டோம். இதில் எங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, எங்களோட கல்யாணத்தை வந்து மோகன் சிங்களே வந்து எடுத்து நடத்தி வச்சாங்க. அருமையான மணமக்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இதில் விசேஷமான காரியம் என்னவென்றால், இது எங்கள் இயேசு விடுவிக்கிறார் ஊழிய குடும்பத்தின் திருமணமாக நாங்கள் பார்க்கிறோம். மகள் ஷைனி சாந்தமும் அமைதலும் உள்ள ஒரு ஆவியை பெற்ற மகள். அவளோட பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக சாந்தமாய் பேசுவாள். அது மாத்திரம் அல்ல, எப்பவும் ஒரு அமைதியான ஒரு சிரித்த புன்முறவலோடு இருக்கிற ஒரு முகம். நான் கூப்பிட்டு பேசி பாருங்கள், சாந்தமாக அமைதியாக புன்முறுவலோடு பேசுகிற, அதை பார்த்தாலே அந்த மகள்கிட்ட பேசணும் போல ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இனிமையான ஒரு சுபாவம் உள்ள ஒரு மகள். அதனால் சொல்லுவேன், ஊழியம் செய்கிற இவங்களுடைய ஜெபத்தாண்டவர் கேட்டார், எங்களுக்கு நல்ல மகள் வேணும்னு ஜெபிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் தான் இந்த மகளை கத்தர் கொடுத்திருக்கிறார். அருமையான இந்த மகனுக்கு ஒரு நல்ல ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இந்த மகளை பார்ப்பது. நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், எல்லா நாளும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த பக்கம் அப்பாத்துறை பிரதர், இந்த பக்கம் சாம், அதுதான் எனக்கு ஒரு பெரிய பலன். மண்டபத்தில் வந்து எங்களுக்கு தேவையை வந்து பொறுமையாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஒரே இடத்துல வந்து 2:30 to 3 hours நின்றுருந்தோம். கால் வலினா வலி, அவ்வளோ வலி. அப்புறம் வந்து பொண்ணோட அண்ணா வந்து என்கிட்ட சொன்னாங்க, கல்யாணங்கிறது வந்து லைஃப்பில் ஒரு வாட்டி தான் வரும், நீங்கள் வந்து பெயினாக பார்க்காம ப்ளஷராக பாருங்கன்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஐஸ்கிரீமில் வந்து கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் நம்மளோட சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவங்க வந்து எங்களோட கல்யாணத்துக்கு வந்து லெட்டர் அனுப்பி எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த லெட்டர் தான். அப்புறம் மேரேஜ் முடிஞ்ச ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். இது வந்து எங்கே இருக்குன்னா, இந்த திருச்செந்தூர் கிட்ட இருக்குது கரெக்டாக. ஆக்சுவலாக ரூம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ரூமுக்கு ஆப்போசிட்லேயே தான் வந்து அங்கே பீச்சுமே இருந்துச்சு. பட் பீச்சுக்கு போக நமக்கு டைம் தான் கிடைக்கல. அங்கேயே வந்து ஃபுட் கோர்ட் எல்லாமே இருந்துச்சு. இப்போ நான் வந்து எங்களுக்கு ஹோட்டலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் March 4th நான் பொண்ணு வீட்டில் தான் தங்கினேன். ஒரு 3 நாள் அங்கே தங்கியிருப்பேன். அப்புறம் தூத்துக்குடி டு கோயம்புத்தூர் வந்து நாங்கள் 2 பேருமே காரில் வந்துவிட்டோம். அப்புறம் பொண்ணு வீட்டில் வந்து அவங்க ஒரு கார் எடுத்து அவங்க வந்தாங்க. இங்கே வந்து ரீச் பண்ணது பார்த்திங்கன்னா 7th இருக்கும். கரெக்டாக 8th வந்து நமக்கு ரிசப்ஷன். சரி, ரிசப்ஷனுக்கு ஆள் பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்து மண்டபத்திலலாம் ரேட் விசாரித்தோம். ரிசப்ஷனுக்கு எவ்வளோ ரேட் கேட்குறாங்கன்னா, நம்ம ஒரு வீடை வந்து நம்ம
12 மாதம் வாடகைக்கு எடுத்தால் எவ்வளோ ரூபா அந்த ரேட் கேட்குறாங்க. இதே வந்து கல்யாணத்துக்குனா எப்படின்னா ஒரு வீடு வந்து நம்ம போகியத்துக்கு எடுத்து கடைசியாக காசையும் வெளியே எடுத்துகிட்டு வந்தாலும் அந்தளவுக்கு ரேட் கேட்டாங்க. பட் எனக்கு முத இருந்தே எங்கே ரிசப்ஷன் வைக்கணும்னு ஆசைனா எனக்கு ஆல் சோல்ஸ் வச்சு தான் வைக்கணும் சொல்லி எங்கள் அப்பாடே சொல்லியிருந்தேன். ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு கல்யாணம் அங்கே தான் நடந்துச்சு. ஸோ ஆல் சோல்ஸ்லேயே வைக்கணும். அது மட்டும் கிடையாது, எனக்கு வந்து சோல்ஸில் என்னோட காலேஜும் இருக்குது. ஸோ அங்கே வச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி எங்கள் அப்பாட்ட சொன்னேன். ரிசப்ஷனுக்கு வந்து நான் கரெக்டாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து என்ன ஞாபகம் வச்சு அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்களோ அவங்க எல்லாத்தோட பேருமே வந்து நான் லிஸ்ட் போட்டு தான் வச்சிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ இதனால் வந்து இதில் எந்த ஒரு ட்ராமாவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவன் வந்து பெரிய லைட்டாக நம்மளை கூப்பிடல அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. என்ன யாரெல்லாம் ஞாபகம் வச்சு கூப்பிட்டீங்களோ அவங்க எல்லாத்தையுமே நான் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சு நான் கூப்பிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் ராவாக இருக்கும். எனக்கு கிடைச்ச ஃபுட்டேஜை வச்சு நான் இந்த ரிசப்ஷன் ஃபுட்டேஜ் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ரிசப்ஷனுக்கு வந்துமே நீங்கள் வந்து என்னோட வீடியோவில் வரலன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க. இது எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஃபேமிலி, அப்புறம் பொண்ணோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் பேர் தான் இன்வைட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க, கொஞ்சம் பேர் வந்து வர முடியல அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எப்படி கூப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் எப்பவுமே எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி டச்சில் இருக்கவங்களை வந்து நான் நிறைய பேருக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தேன். அப்புறம் நம்ம காருக்கு செராமிக் கோட்டிங் போட்ட டீமு, அப்புறம் ஏரியா ஃப்ரெண்ட்ஸு, இது எல்லாத்தையுமே வச்சு என்னோட ஷார்ட்டாக ஒரு ஆல்பம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுதான் வந்து இந்த வ்ளாகு. இன்னும் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட இது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நான் எல்லாருமே வந்து ரிசப்ஷன்ல வந்து எங்களை வாழ்த்துனாங்க. இந்த விசேஷித்த நாளிலே மகன், மகள், ராஜலிண்ட், சைனி இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நீங்க வந்திருக்கீங்க. இந்த மேரேஜ் நாள் மோடல் இருந்தது. ரிசப்ஷன் எங்க வைக்கிறேன்னு பார்க்கும்போது இந்த இடத்தை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க. ராஜலிண்ட், சைனி, மகிழ்ச்சியான ஒரு தருணம். புதிய குடும்பமாக மலர்ந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து அழகிய மலராய் மனம் வீச இந்த நிகழ்வை துவங்குவோம். எல்லாவற்றுக்கும் மேல அன்பான பெற்றோர் உங்களுக்கு முன் உதாரணம். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை இந்த மேடையில் இன்று கொண்டு வந்து நிறுத்திய மணமக்கள் வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களை பார்ப்பதிலே சந்தோஷம். உங்களை பிள்ளைகளுடைய வரவேற்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள உங்கள் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. அருமை தம்பி, உண்மையிலே நம்ம ராபின் சார் குடல் அழகா இருக்கார். அடுத்த ஹீரோ, நல்லா சிரிக்கலாமே ஜாலியா. அதே மாதிரி நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த அடிச்சு கேட்டா கூட உங்க வாய்ப்பிட்ட சொல்லக்கூடாது. நீங்களும் நான் சொன்ன விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு விட்டு கொடுக்க மனப்பான்மை வேணும். உங்க அம்மா அவங்களை வந்து தன்னுடைய பொண்ணா நினைச்சால குடும்பத்துல பிரச்சனை கிடையாது. நீங்க மாமியார மகளா நினைச்சீங்க குடும்பத்துல பிரச்சனை கிடையாது. ஏன்னா எல்லாருடைய அண்ணன் தம்பி சகோதரர்களோட வாழ்ந்துட்டு பல வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் வாழ்த்துட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கட்டின கணவனை கண்கண்ட தெய்வம்னு வந்திருக்காங்க. அவங்களை கண்களுக்காக வச்சு பாருங்க. வருஷம் பூரா லவ் பண்ணுங்க. கல்யாணம் பண்ண பிறகு பொண்டாட்டியை லவ் பண்ணீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். திருமணம் சிறப்பான முறையிலே நாலுமாவடியிலே முடிந்து அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவர்கள் மூலமாக ஆசீர்வாதமான செய்தி வழங்கப்பட்டு இன்றைக்கு மிகவும் நேர்த்தியான முறையிலே எங்கள் அன்பு அண்ணன் ராபின் அவர்கள் இந்த சிறப்பான வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ராஜலிண்ட் என்கிற இந்த அருமையான மகன், சைனி என்கிற ஒரு அருமையான மகள், ராஜலிண்ட் ஒரு புதுமையான காரியங்களை சிந்திக்கிறவர்,
புதுமையான காரியங்களை நினைக்கிறவர். அநேக காரியங்களை நீங்க யூடியூப்ல பார்த்தானா அவருடைய விளையாட்டை பார்த்தனா அப்படியே ஒரு ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு யூடியூப்ல ஒரு விளையாடுறத நீங்க பார்க்க முடியும். உடனே கிளம்புங்க, நாலுமாவடிக்கு புறப்பட்டு போவோம் என்று சொன்ன பார்த்த பிறகு அருமையான மகனும் அருமையான மகளும் ஒருவரை ஒருவர் பேச ஆரம்பித்தார்கள். உடனே பூ வைக்கிற நிகழ்ச்சிக்கு என்ன செய்துவிட்டோம், போய்விட்டோம். இன்று மனவிழா கண்டிருக்கக்கூடிய மணமக்கள் கலைஞரும் தமிழும் போல எல்லா சிறப்புகளையும் பெற்று பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, மணமகன் ராஜ் அவர்களுக்கும் மணமகள் ஷைனி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து ஒன்னே ஒன்று சொல்கிறேன். பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட நல்ல ஒற்றுமையாக இருங்க. சகோதரர் ராஜன் சொல்லும் போது உண்மையில் தான் காதலிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் நீங்கள் காலம்பூரம் காதலித்து கொண்டே இருக்கலாம். கல்யாணம் ஆன உடனே அம்மா கல்யாணம் ஆயிடுச்சு, சரி நாளை காலையில் நான் அப்படி சேர்ந்துறேன்டா புதியோர் இல்லத்தில்னு சொல்லிட்டேன். போய் படுத்துட்டா, இந்த நாளுக்கு தாண்டி காத்துக்கிட்டு இருந்தேன். பெண்கள் செய்கிற வேலையை ஆண்கள் செய்ய முடியாது, ஆண்கள் செய்கிற வேலையை பெண்கள் செய்ய முடியாது. வந்தவொன்னு பார்த்தா வீடே அமைதியாக இருந்தது. ஏன்னா ராபின் வந்து ரொம்ப அன்பானவர். அவர்கிட்ட நான் மாதத்தில் எப்படி ஒரு தடவை பேசிடுறேன். இருவரும் கதாநாயகன் நாயகியாக வீட்டிருப்பவர்கள் நல்லபடியாக இருந்து அத்தனை பேர் குடும்பத்துக்கும் நல்லது செய்து மணமக்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கோயம்புத்தூர் வந்ததுக்கான காரணம் எப்படி வளர்ந்த உயர்ந்த சித்தப்பா சித்தி சித்தி பிள்ளைங்க சாந்தி அமுதா ராஜேஷ் சிவராஜன் சித்தப்பா சித்தி அம்மாவோட தங்கச்சி. கோயம்புத்தூர் வந்த உடனே 84 போலீஸாக இருந்தாங்க. அப்போ அவங்க வீடெலாம் தங்கியிருந்தேன். 10 ரூம் தான், அங்கே தான் படுத்திருப்போம். சித்தி பொண்ணு மகா அவரோட மகா. அப்புறம் கோயம்புத்தூரில் நான் அன்றைக்கி ட்ரஸ்ட் பண்ணுறேன்னா சண்முகம் அவங்க மூலமாக ஒரு பிளெஸ்ஸிங்கு மறக்க முடியாது. சந்தோஷம். நாங்கள் ரிசப்ஷனுக்கு இன்வைட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர்கிட்ட இருக்கும். பட் நாங்கள் ஃபுட்டு வந்து நாங்கள் 500 பேத்துக்கு மேலே ரெடி பண்ணிட்டோம், எப்படினா ஷார்ட்டேஜ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. பட் ரிசப்ஷனுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 700 பேத்துக்கு மேலே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து வர வச்சு நிறைய பேக்கெட் போட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்துச்சு. அதனாலே வந்து ஷார்ட்டேஜ் வந்துருச்சு போல். ஸோ உடனே வந்து என்ன பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணி இங்கே ஹரிபவனமில் கொஞ்சம் ஆர்டர் பண்ணாங்க போல தெரியுது. அதுக்கப்புறம் ரஞ்சித் கேட்ரிங்கில் அவங்களையும் ஆர்டர் பண்ணி ஃபுட்டு கொண்டு வந்துட்டாங்க போல தெரியுது. இதில் என்ன ஒரு காமெடினா, பொண்ணு மாப்பிள்ளை எங்களுக்கே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டு கிடைக்காம போயிருச்சு. அதான் ஒரு சின்ன வருத்தமாக இருந்துச்சு. அதனால வந்து நீங்கள் வந்து டிசப்பாயிண்ட் ஆகியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நினைக்காதீங்க, ஏன்னா எங்களுக்கே கிடைக்கல ஃபுட்டு. ஸோ நீங்கள் யாராவது வந்து ரிசப்ஷனோ இல்லை கல்யாணமோ வைக்கிறீங்கன்னா இந்த ஃபுட்டு விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு ஆளை வச்சு நல்லா கேர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து வரவங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆயிரும் ஃபுட்டு. அதான் நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் நாங்களே வந்து ஹரிபவனமில் வந்த சாப்பாடாக சாப்பிட்டோம். பொண்ணோட அப்பா அதாவது வந்து அங்கிள் வந்து ஜீசஸ் ரெடின்னு சொல்லி வந்து மோகன்சி அங்கிளுக்கு அடுத்த பிளேஸில் அங்கே இருக்காங்க. ரைட் சைடில் இருக்கிறது வந்து பொண்ணோட அண்ணன் நியூ லைஃப் சொசைட்டியில் வந்து அட்மினாக இருக்கார். இது வந்து பொண்ணோட அம்மா, அவங்க வந்து வீட்டில் ஹோம் மேக்கராக தான் இருக்காங்க. இந்த பொண்ணுக்குன்னு ஒரு சில குவாலிட்டி இருக்கும் பார்த்தீங்களா. இதெல்லாம் என்னென்னா, நான் வந்து என் மனசுக்கு தோணுது என்னென்னா, இது வரைக்கும் வந்து இவ்வளோ நாளாச்சு, இது வரைக்கும் வந்து எனக்கு அதை வாங்கி கொடுங்க இல்லை இதை வாங்கி கொடுக்குன்னு ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. அதுக்காக வந்து நான் வாங்கியே தரமாட்டேன் அப்படின்னு கிடையாது. பட் என்னால் எதை எதை வாங்கி கொடுக்கணுமோ கண்டிப்பாக நான் வாங்கி கொடுப்பேன். அவள் வந்து அதிகமாகவும் பேசி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நான் வந்து இவ்வளோ அன்பான பொண்ணை வந்து நான் என்னோடய லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. நான் வந்து சும்மா ஓவர் ஹைப்புக்காகவும் சொல்ல, ஏன்னா ஹைப் பண்ணி வந்து எனக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது. அதான் உண்மை. இது கேட்டாலுமே வந்து நல்லா சமைச்சு கொடுப்பா, அதுவும் வந்து நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, எங்கள் பாட்டி எப்படி என்னை பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி அவளும் என்ன பார்த்துக்கிறா. எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து எல்லா அலையன்ஸுமே வந்து எல்லா பொண்ணையுமே ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் ஆனால் அவங்க சொன்னதுக்கும் அவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் உண்மையாலுமே ஸ்பிரிச்சுவல்னா எப்படி இருப்பாங்கன்னு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் உண்மையிலுமே தெரிஞ்சுக்கிட்டேன். எப்போவுமே எதுனாலுமே இவன் வந்து ப்ரே மட்டும் தான் பண்ணுவாள். இவன் மட்டும் கிடையாது, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அப்படி தான். இவ்வளோ ஹம்புளான நல்ல ஃபேமிலி கிடச்சது வந்து உண்மையாலுமே எனக்கும் எங்கள் வீட்லேயும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா எல்லாருமே வந்து நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற எப்போ அங்கே பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி என்னோடய ஃபேமிலியும் கேட்பாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இல்லாதவங்களும் கேட்பாங்க. அவங்கள்ட்ட வந்து நான் சொன்ன விஷயம் பண்ணிக்கலாம் தான் சொல்லுவேன். பட் உண்மையாலுமே வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய ஃபேமிலிக்கும் மட்டும்தான் தெரியும் நான் வந்து ஒரு நல்ல பொண்ணுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. நான் அதுக்காக வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணனால தான் எனக்கு வந்து இந்த பொண்ணு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நான் ஏன் வீடியோ பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ பெரிய கேப் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு டிப்பிக்கலான ஆள் மாதிரி கல்யாணம் எக்ஸைட்மெண்ட்டில் எதையோ ஒன்று போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணலை. சொல்லப்போனால் இன்ஸ்டாகிராமில் கூட நான் இன்னும் ஒரு ஃபோட்டோ கூட போடல. அதான் உண்மை. நாம் வந்து எப்படி சந்தோஷமாக வாழ்கிறங்கிறத வந்து சோஷியல் மீடியாவில் காமிக்கிறதோட ரியல் லைஃப்பில் வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற தாட்டில் உள்ள ஆள் நான். அதை நான் கரெக்டாக செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். நான் இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருந்தது வந்து வேறு யாரை பற்றியும் கிடையாது. இவ தான் வந்து என்னோடய வைஃப் ஷைனி. ஷைனி இந்த புது வீடு
புது லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டாலாம் தெரில, எங்கள் வீட்டில் எப்படி இருந்தனோ அந்த மாதிரியே தங்கி இருக்கேன். சரி, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து நீ ஏதாவது கன்வே பண்ணணும்னு நினைக்கிறியா? கன்வே பண்ணுற அளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. உங்கள் வீடியோலாம் பார்க்கும்போது பார்த்துருக்கேன், நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட எவ்வளோ அன்பாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது, அதே மாதிரி அவங்களும் உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக உரிமையோட கமெண்ட்லாம் பண்ணுவாங்க. இவ்வளோ நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஆமாம், அதான் எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதான் நம்ம வந்து சீக்கிரம் வீடியோ பண்ணணுன்னு வந்தது. நான் ஃபைனலாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும் அப்படின்னு நினச்சேன். இந்த உலகத்தில் வந்து அன்பை எதுவுமே பெருசு கிடையாது, ஆனால் அந்த அன்பை வந்து நம்ம கரெக்டான ஆள்கிட்ட கொண்டே கொடுக்கணும். ஆனால் அவசரப்பட்டு அம்மா அப்பா விருப்பம் இல்லாமல் நம்மளே ஒரு பொண்ணையோ இல்லை பையனையோ பார்க்குறோம் அப்படின்னா இந்தளவு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. லைஃபு நான் வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நம்மளோட வ்ளாக் வந்து கரெக்டாக வீக்லி நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான், நாம் வந்து வழக்கம் போல ரெகுலரான ஒரு வ்ளாக்லயே பார்க்கலாம். பாட்டு எல்லாருமே உங்களை தான் கேக்குறாங்க, பாட்டி எங்க பாட்டி எங்கன்னு. ஆமா, மருமக எப்படி இருக்கா? மருமக சரி பேத்தி. மருமகனை யார் பிடிச்ச போ? பேரனுக்கு